Hi friends, welcome to Mom's Teaching Chronicle. Na Hema Thiruvasagam. Innikku video ku na ungala welcome panna poradillinga. Innikku welcome panna poradhu enga veetu little singam. Innikku nama homeschooling la paakakoodiya topic India map. Enga mummyu nanu eppadi India map senjum paakuvaanga. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் சிம்பிளான ஆக்டிவிட்டி தாங்க, ஜிக்ஸா பசல் ஆக்டிவிட்டி. டாட்லர் ஸ்டேஜில் இருந்தே சொல்லி கொடுத்துருப்போம். சேம் மெத்தட் ஆஃப் ஆக்டிவிட்டி இப்போது இந்தியா மேப்பில் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி தாங்க. ஆனால் இந்த இந்தியா மேப்பில் ஒவ்வொரு ஸ்டேட்டை பற்றின இன்ட்ரடக்ஷனும் கொடுக்க போகிறோம். இன்க்ளூடிங் ஸ்டேட்டோட கேபிட்டலும் யூனியன் டெரிட்டரியும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த கிட் நான் வீட்டில் செஞ்சது கிடையாதுங்க, நான் ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய மெட்டீரியல்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்கிது. இல்லை, என்னால் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண முடியாது, வீட்டில் இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு தான் என்னால் குழந்தைங்களுக்கு சொல்லித்தர முடியும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸுக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவே ஜிக்ஸா பசல் ஆக்டிவிட்டி தான். வேர்ல்டு மேப்பில் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரியும் நீங்கள் குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். கீழே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை அட்டாச் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த ஜிக்ஸா பசில் ஆக்டிவிட்டியில் பசில் பீசஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நேம்ஸ் தெரிகிற மாதிரி செப்பரேட் பாக்ஸில் நல்லா விசிபிளாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆர்டராக இல்லாமல் ஷஃபில் பண்ணி வைங்க. சவுத் சைடில் இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் மேலேயும், நார்த் சைடில் இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் ரைட் சைட்லேயும் அப்படின்னு மாறி மாறி இர்ரெகுலராக அரேஞ்ச் பண்ணுங்கள். குழந்தைங்க இதை தேடி தேடி எடுத்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஆக்டிவிட்டியே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். கீழே ஒரு டார்க்கான வெல்வெட் ஷீட்டை போட்டு அதுக்கு மேலே நான் இந்த பேடை வச்சுருக்கேன். இந்த மாதிரி கண்ட்ரி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக், வேர்ல்டு மேப் இதெல்லாம் செய்யும்போது முதல்ல டைரக்ஷன்ஸை சொல்லி கொடுத்துருங்க. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டேட்ஸ் எல்லாம் கோஸ்டல் லைனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ண சொல்லி கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஆக்டிவிட்டி. ஸோ நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, கீழே சவுத்தில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, குஜராத் அப்படின்னு வெஸ்ட் சைடில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஈஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், அசாம், அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்ட்டு ஈஸ்ட் சைடில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நடுவில் இருக்கிற எம்டி ஸ்பேஸில் குழந்தைங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி மிச்சம் இருக்கிற பசில் பீசஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இது நம்ம அரேஞ்ச் பண்ணுறத குழந்தைங்கள திரும்ப திரும்ப பார்க்க வைங்க, டைரக்ஷனோடு அவங்களுக்கு மனசில் பதியும். இப்போ என்னோடய சன் இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் கோஸ்டல் லைனை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, அப்புறம் சவுத் சைடில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு வெஸ்ட் சைடுக்கு போகிறாங்க, அப்புறம் ஈஸ்ட் சைடுக்கு ஃபுல்ஃபில் பண்ண வராங்க. ஸோ இதை அரேஞ்ச் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு ஸ்டேட்டோட நேமையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். அது எந்த லொக்கேஷனில் இருக்குது, எதர் இட் இஸ் வெஸ்ட் சைடா, ஈஸ்ட் சைடா, நார்த்தா ஆர் சவுத் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துடணும். ஸோ இதை வந்து ஒரே நாளில் சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க. இது கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஸோ லிட்ரலாக ஒரு புக்கில் பார்த்து அவங்க படிக்கிறத விட இது ரொம்பவே வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி செய்வாங்க, ஈஸியாக கற்றுக்க செய்வாங்க. இப்போ இந்த ஆக்டிவிட்டியை என்னோடய ஹெல்ப் இல்லாமலேயே அவங்க ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்கிற பேடோட பேக் சைட்லேயே நாம் பண்ண போகிற மேப்போட கீஸ் இருக்குது. இப்போ இந்த கீயோட யூசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு எல்லா ஸ்டேட்டோட கேபிட்டல்ஸும் மேபி தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்டேஜில் ஒவ்வொரு ஸ்டேட்டோட கேபிட்டல்ஸும் ஸ்டேட்டுக்குள்ளாரியே டாட் வச்சு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. கேபிட்டல்ஸை எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, வந்துட்டு ஒரு ஃப்ளாக் மாதிரி ஒரு சின்ன டூல் கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம லேபிள்ஸ் ஒட்டிக்கணும். இந்த டூலை எப்படி டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட்டோட கேபிட்டல்ஸ் எல்லாம் ப்ளூ கலர் டேக்லேயும், யூனியன் டெரிட்டரிஸோட கேபிட்டல்ஸ் எல்லாம் கிரே கலர் டேக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லேபிள்ஸை எடுத்து அந்த ஃப்ளாகில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த கீ பாக்ஸில் கொடுத்துருக்குற மாதிரி அதை பார்த்து நாம் ஒரிஜினல் ஜிக்ஸா பசிலில் ஸ்டிக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட கேபிட்டல் சென்னை, சென்னை ஃப்ளாக் எடுத்து தமிழ்நாடுவில் கொடுத்துருக்கிற கரெக்டான லொக்கேஷனில் ஸ்டிக் பண்ணணும். ஸோ அதே மாதிரி கேரளா, திருவனந்தபுரம், கர்நாடகா, பெங்களூர், ஆந்திரா, அமராவதி, தெலுங்கானா, ஹைதராபாத் அப்படின்னு ஒவ்வொன்றா அந்த கீ பாக்ஸில் கொடுத்துருக்குற மாதிரியே பார்த்து ஸ்டிக் பண்ணணும். ஸோ இதில் யூனியன் டெரிட்டரி எப்படின்னா,
யூனியன் டெரிட்டரி புதுச்சேரி புதுச்சேரின்னு ஒரு ஃப்ளாக் இருக்கும், அதை எடுத்து நம்ம ஸ்டிக் பண்ணணும். அந்தமான் நிக்கோபார், போர்ட் பிளேயர் அப்படின்ட்டு எல்லா யூனியன் டெரிட்டரிக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் அதோட ரெஸ்பெக்டிவ் கேபிட்டல்ஸை ஃப்ளாகில் லேபிள்ஸாக ஒட்டி கீ பாக்ஸை பார்த்து நம்ம கரெக்டாக ஸ்டிக் பண்ணணும். ஸோ இதை திரும்ப திரும்ப பண்ணும்போது குழந்தைங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப பிடிச்சிடும். அதே சமயம் ஸ்டேட்ஸும் அதோட கேபிட்டல்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாமே மனப்பாடமாக வச்சுக்குவாங்க. இந்த கிட்டை எப்படி வீட்லேயே ரெடி பண்ணுறது அப்படின்னா, அப்ராக்சிமேட்லி ஒரு 2-4 இந்தியா பொலிட்டிக்கல் மேப் வாங்கிக்கணுங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் செப்பரேட் செப்பரேட்டாக வேறு வேறு கலர்ஸ் அட்ராக்டிவ் கலர்ஸ் கொடுத்து அந்த ஒரு மேப்பை ரெடி பண்ணி வச்சுக்கணும். செகண்ட் மேப்பையும் அதே போல் சேம் செட் ஆஃப் கலர்ஸ் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பொலிட்டிக்கல் பவுண்ட்ரிஸுக்கு தகுந்த மாதிரி அந்த செகண்ட் மேப்பை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பசில் பீசஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டேட்ஸை நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் மேப் மேலே பிளேஸ் பண்ண சொல்லுங்கள். ப்ளஸ் கேபிட்டல்ஸை ஒரு சின்ன டேக் மாதிரி கட் பண்ணி அதில் எழுதி வச்சு மேலேயே பிளேஸ் பண்ண சொல்லுங்கள். இது ரொம்ப நாளுக்கு டியூரபிள்னு சொல்ல முடியாதுங்க, ஆனால் குழந்தைங்க கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்து வச்சு செக்யூர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் லேமினேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் மேபி டியூரபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நான் என்னோடய லாஸ்ட் வீடியோவில் ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டரை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இந்தியாவிலேயே நிறைய விஷயம் கம்பேரபிலிட்டி ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டரில் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பே ஆஃப் பெங்கால். பே அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன், ஒரு குறுகலான ரீஜியனில் இருந்து பெரிய வாஸ்ட்டாக கடல் தொடங்குகிற இடம்னு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷன். இந்தியாவுக்கு கீழே இருக்கிறதாலேயே இதுக்கு இந்தியன் ஓஷன்னு பேர் வந்ததுங்க. நெக்ஸ்ட் வெஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா அரேபியன் சி. இப்போ மூணு விஷயத்தை இதில் படித்தாச்சு, அதாவது பே, ஓஷன் அண்டு சி. பே ஆஃப் பெங்கால் இந்த ஈஸ்ட் சைட், இந்தியன் ஓஷன் சவுத் சைட், அரேபியன் சி வெஸ்ட் சைட். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கல்ஃப். கல்ஃப் அப்படின்னா உங்களுக்கே நான் சொல்லியிருக்கேன், மூணு பக்கம் லேண்ட் இருக்கும், ஒரு பக்கம் சின்ன ஓப்பனிங்லேருந்து கடல் தொடங்கும்ட்டு. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நான் காட்டுற ஏரியா ரான் ஆஃப் கட்ச், அதுக்கு கீழே இருக்கிற கல்ஃபுக்கு பேர் கல்ஃப் ஆஃப் கட்ச். லேண்டோட நேமையே அதுக்கு வச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நான் இண்டிகேட் பண்ணியிருக்கிற ரீஜியன் பார்த்திங்கன்னா கல்ஃப் ஆஃப் கம்பத். நெக்ஸ்ட்டு அதில் இருந்து அரேபியன் சி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கிற ரீஜியன் எதுன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார், தமிழ்நாடுக்கு கீழே இருக்கிற ரீஜியன். ஸோ அந்த இடம் எப்படி வந்துட்டு மூணு பக்கம் லேண்டுன்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடுக்கும் ஸ்ரீலங்காக்கும் நடுவில் சின்ன சின்ன தீவுகளால் இணைஞ்சிருக்கிறதுனால மூணு பக்கம் லேண்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குது. அப்புறம் ஒரு பக்கம் ஓப்பனிங்கில் இருக்கிறதால அதை கல்ஃப்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட். ஸ்ட்ரெயிட் அப்படின்னா ரெண்டு லேண்ட்ஃபார்முக்கு நடுவில் ஒரு சின்ன நேரோ கேப்பில் சீ வாட்டர் ஃபில்லாக இருக்கும். ஸோ அதுதான் ஸ்ட்ரெயிட்னு சொல்கிறோம். அப்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்கும் ஸ்ரீலங்காக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை பார்த்திங்கன்னா நம்ம பால்க் ஸ்ட்ரெயிட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டு. இது ஒரு ஐலாண்ட் ஏரியா, நிறைய சின்ன சின்ன தீவுகள் வரிசையாக அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா, இதை தான் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் சொல்கிறோம். இது ஒரு யூனியன் டெரிட்டரி, இந்தியாவோட இணைஞ்ச ஒரு யூனியன் பிரதேசம் தான். அதோட கேபிட்டல் போர்ட் பிளேயர். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது லக்ஷ்வதீப் ஐலாண்டு. இதோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா கவராத்தி. இதுவும் ஒரு யூனியன் பிரதேசம் தாங்க. இப்போ இந்தியா மேப்பில் பார்த்திங்கன்னா சி, ஓஷன், பே, கல்ஃப், ஸ்ட்ரெயிட், ஐலாண்ட் அப்படின்னு ஆறு விஷயங்கள் ஒரு இந்தியா மேப்லேயே பார்த்தாச்சு. வெறும் ஸ்டேட்டுக்காகவும் அதோட கேபிட்டலுக்காகவும் மட்டும் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸையும் அவங்களுக்கு கொடுக்கணும். இதுலேயே இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம், அதாவது நார்த் சைடில் நெய்பரிங் கண்ட்ரீஸோட நேம்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இல்லை இந்தியாக்குள்ளாரையே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா, இந்தியாக்குள்ளாரையே எங்கெங்கெல்லாம் பீக்ஸ் இருக்குது, மவுண்டெயின்ஸ் இருக்குது, இல்லை ரிவர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, சாயில்ஸ் எல்லாம் எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்தியாக்குள்ளாரையே குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதுக்கான டூல்ஸோட உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்க்குற வியூவர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வீடியோவில் கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் குழந்தைங்களுக்கு சொல்லித்தர முடியல, ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே குழந்தைங்க கற்றுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் அவங்களோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கற்றுக்கிட்டால் போதுங்க. எங்கள் சேனலோட மெயின் மோட்டோவே
பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுவும் வேல்யூபிளாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கான டூல் கிட்ஸ் பேரண்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமாக தான் எங்கள் சேனல் இருக்குது. எங்களோட ஐடியாஸை வச்சு நீங்கள் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி குழந்தைங்களோட எஜுகேஷன் ப்ளஸ் எபிலிட்டியும் நீங்கள் வீட்லேயே இம்ப்ரூவ் பண்ணலாம். இன்றைக்கி ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜியோகிராஃபி ரிலேட்டட் டாபிக்ஸில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் க்வெஸ்சன் பண்ணுங்கள். அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எங்களோட அடுத்தடுத்த வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.